வணக்கம். நெல்லை அமுது சுரபி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பட்டணம் பக்கோடா செய்ய போகிறோம். இந்த பட்டணம் பக்கோடா மேலே நல்லா பொறு பொறுன்னு உள்ளுக்குள்ளே மிருதுவாக, இதோட சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ கடையில் கிடைக்கிற இந்த பட்டணம் பக்கோடாவை நம்ம வீட்டிலையே அதே மாதிரி செய்யலாம். இப்போது பட்டணம் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மிக்ஸி ஜாரில் நான் இந்தளவுக்கு இஞ்சியை தோலை சீவிட்டு போட்டிருக்கிறேன். அஞ்சாறு பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், ஒரு டீஸ்பூன் சோம்பு, ஒரு டீஸ்பூன் ஜீரகம் போட்டு இதை கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க. இஞ்சி பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டும் செய்யலாம். இந்த மாதிரி அரைச்சி செஞ்சாலும் நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் நான் இந்தளவுக்கு வெண்ணெய் போட்டிருக்கிறேன். நீங்கள் வெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு செய்யலாம், அதுவுமே நல்லாயிருக்கும். இப்போது வெண்ணெயை கையை வச்சு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கலந்து விடுறப்போ பக்கோடா உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக வரும். இதில் சோடாப்பு போட்டும் கலந்து செய்வாங்க. ஆனால் சோடாப்பு போடாமல் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், பக்கோடா நல்லாவே வரும். இப்போ இதில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். அதையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. ரெண்டு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் குறுக்கால சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். வெங்காயத்தை உப்போடு சேர்ந்து நல்லா கலந்து விடுறப்போ வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும். அதனால் முதல்ல இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போது இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், கால் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். கொஞ்சம் முந்திரி பருப்பை பாதி பாதியாக உடச்சி வச்சுருக்கிறேன். அதையும் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பச்சை மிளகாய் விழுதியும் போட்டு எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் கலந்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறம் மாவு போடலாம். இப்போது இதில் இந்த டம்ளாருக்கு நான் ஒரு டம்ளார் கடலை மாவு போட்டிருக்கிறேன். அதே டம்ளாரில் ஒரு டம்ளார் பச்சரிசி மாவு, இல்லைனா வீட்டில் அரைச்சிருக்கிற இடியாப்ப மாவு, எதுனாலும் போட்டுக்கலாம். அதே டம்ளாரில் பொட்டுக்கல்லை அரைச்சிட்டு மாவாக ஒரு டம்ளார் போட்டிருக்கிறேன். எல்லாமே ஒரே அளவாக எடுத்துக்குங்க. எல்லாத்தையும் நல்லா சேர்ந்தாப்பில் வெங்காயத்தோட இந்த மாதிரி மாவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. வெங்காயத்தில் தண்ணி இருக்குங்கிறதுனால முதல்ல மாவோட சேர்ந்தாப்பில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து மாவை பிசைஞ்சுக்குங்க. ரொம்ப கெட்டியமாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மாவை இந்த பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்குங்க. ரொம்ப பெருசாக இருந்தேன்னா உள்ளுக்குள்ளே வேகாது. உருண்டையும் ரொம்ப அழுத்தி உருட்ட வேண்டாம். மாவை எடுத்து இந்த மாதிரி லைட்டாக உருட்டிட்டு ரவுண்ட் ஷேப் வரணுங்கிறதுக்காண்டி உள்ளங்கையில் வச்சு உருண்டையாக உருட்டி வச்சுக்குங்க. ரொம்ப அழுத்தி உருட்டினாலும் வேகாது. முதல்ல இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். இப்போது எண்ணெயில் போட்டு பொரிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு வடை சட்டி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயறது வரைக்கும் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஃப்ளேமை மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போது எண்ணெய் காஞ்சிட்டான்னு பார்க்குறதுக்கு சின்னதாக மாவு போட்டு பார்ப்போம். மெதுவாக தான் 80. இப்போ ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுக்குங்க. அந்த எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி உருண்டை போட்டுக்குங்க. ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா மேலே செவந்துக்கும் உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் ஃப்ளேமை மீடியமாக வச்சுட்டே உருண்டை போட்டுக்குங்க. இப்போ உடனே திருப்பி விட வேண்டாம். ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. உருண்டை நல்ல செவந்தாப்பில் வர வரைக்கும் அடிக்கடி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நல்ல செவந்தாப்பில் வந்துடுச்சு. பக்கோடா வெந்துடுச்சு. எடுத்துக்கலாம். பாருங்கள், பக்கோடாவில் கொஞ்சம் கூட எண்ணெயே இல்லாமல் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இதே மாதிரி மீத இருக்கிற மாவையும் பக்கோடாவாக செஞ்சு எடுத்துக்கலாம். சுவையான டீ கடை பட்டணம் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இந்த பட்டணம் பக்கோடாவை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டீ குடிக்கிறப்போ இதை வச்சு சாப்பிட்றப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். சாதத்துக்கும் தொடுக்கறி இல்லாதப்போ இதை வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்களும் பட்டணம் பக்கோடா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நெல்லை அமுது சுரபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.